வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக ஒரு அருமையான ரெசிபி, ரொம்ப ரொம்ப ரேர் ரெசிபி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். எங்கள் பாட்டியோட ரெசிபி இது. என்னென்னு கேட்டிங்களா? தெரியுதுங்களா? பெச பெசா இருக்குது இது. முருங்கைக்காய், இது வந்து கடலை மாவு, இதெல்லாம் நம்ம வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, சோம்பு, மிளகாய்த்தூள், அவ்வளோதான். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதை பாருங்கள் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்களா. முருங்கைக்காய் வேக வச்சு இந்த ஃப்ளஷை மட்டும் எடுக்கிறோம். என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? முருங்கைக்காய் பக்கோடா, இந்த ஃப்ளஷெல்லாம் இந்த மாவில் நம்ம சேர்த்துட போகிறோம், சரிங்களா? முருங்கைக்காய் வேக வச்சு இந்த ஃப்ளஷை மட்டும் மாவில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இந்த வெங்காயம் இதெல்லாமே நம்ம சேர்க்க போகிறோம். வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு மாவை நல்லா பிசைஞ்சிட்டு இந்த பாருங்கள் இப்படி தான் நல்லா பீல் பண்ணி எடுக்கணும். முருங்கைக்காய் சதையை வந்து நல்லா இந்த மாதிரி பீல் பண்ணி எடுங்க. எடுத்துட்டு அப்படியே அடுத்து என்ன, மாவை பிசைஞ்சு எண்ணெயில் விட வேண்டியது தான், சரிங்களா? இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப வாசனையாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப பழமையான எங்கள் பாட்டி காலத்து பலகாரம் இது, சரிங்களா? முருங்கைக்காய் சீசனில் மட்டும் இதை செய்வாங்க, ஏன்னா வீட்டில் எப்போவுமே மரம் இருக்கும், அதனால் அந்த டயத்தில் மட்டும் இது செய்வாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியான உணவு இது, ஓகேங்களா? வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வேலை வந்து இது எல்லாத்தையும் ஃபுல்லாக இந்த ஃப்ளஷெல்லாம் எடுத்துகிட்டு இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஆட் பண்ணிவிட்டு இந்த ஆனியன்லாம் ஆட் பண்ணிவிட்டு மாவை நல்லா ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம், ஓகேங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது முருங்கைக்காய் பக்கோடாக்கு தேவையான மாவு நம்ம ரெடி பண்ணிட்டோம். அந்த முருங்கைக்காய் ஃப்ளஷெல்லாம் போட்டு இந்த வெங்காயம், அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறமா மிளகாய்த்தூள், சோம்பு, இது எல்லாத்தையும் போட்டு இப்போ இந்த மாவை வந்து நம்ம பிசைஞ்சு ரெடியாக வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு கடாயில், ரெடியான உடனே நம்ம பக்கோடா போட்டு பொரித்து எடுத்துடலாம், சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அருமையான முருங்கைக்காய் பக்கோடா சூப்பராக தயாராகிட்டுருக்கு. நல்லா திருப்பி விடுங்க, எல்லா பக்கமும் கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வேகணும், சரிங்களா? வெந்துச்சு அப்படின்னா சாப்பிட அருமையாக இருக்கும். இதை நீங்கள் சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிடலாம், அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்காக சாப்பிடலாம். இதுக்கு வந்து நீங்கள் இந்த தக்காளி சட்னி, கார சட்னி, அதுக்கப்புறம் வந்து தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் வந்து டொமேட்டோ சாஸு, அந்த மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம், சரிங்களா? சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும், ஓகேங்களா? இன்னும் ஒரு 3 நிமிஷம் இது வெந்துச்சுன்னா எடுத்துடலாம், சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கோடா அருமையாக தயாராகிடுச்சு. வீடு முழுக்க பக்கோடா வாசனை தான் அடிச்சிட்ருக்கு, சூப்பராக இருக்குது, சரிங்களா? இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ஓகேவா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சத்தான முருங்கைக்காய் பக்கோடா எவ்வளோ சூப்பராக தயாராகிருக்கு பார்த்தீங்களா? இது எடுத்து ஃபஸ்ட்டு ரவுண்டு எடுக்கும்போதே 4 உருண்டை உள்ளே போயாச்சு, சரிங்களா? அந்தளவுக்கு வாசனை, அந்தளவுக்கு வீடு முழுக்க வாசனை சூப்பராக இருக்குது. இதே மாதிரி இது செய்கிற மெத்தட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான், சரிங்களா? இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நீங்கள் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இப்போ கிளம்புறேன், உங்கள் உமா சைனிங் ஆஃப். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. டாடா, பாய் பாய், டேக் கேர்.